பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது புதன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தால் பணிந்து பாதம் பணிந்து, இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 12. ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் வருகின்ற எண் 3 குரு பகவானுக்குரிய எண்ணாகும். 12/8/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 6 சுக்கர பகவானுக்குரிய எண்ணாகும். நவகோள்களிலே குருவும் சுக்கிரனும் சுபகிரகங்கள். கிழமையோ சுபகிரகமாகப்பட்ட புதனோடைய கிழமை. ஆகையால் எண் கணிதத்திலே இத்தகைய சேர்க்கை ஏற்படுகின்ற இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சூழ்நிலைகள் மிக சாதகமாகவும் மனம் மகிழ்ச்சியாக தெளிவாக உங்களுடைய செயல்பாடுகளிலே சரியான திட்டங்கள் வகுத்து இன்றைய நாள் நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது மகிழ்ச்சியே. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம், வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய தினப்பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலே கிருத்திகை நட்சத்திரத்தில் காலை 7:35 வரையும், அதன் பிறகு ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய நாள் கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய நாள், முருகப்பெருமானை வணங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதை யாரென்றால் அக்னி பகவான். ஆகையால் இன்றைய தினம் அக்னியை வணங்கக்கூடிய நாளாக அமைந்திருப்பது சிறப்பை கொடுக்கக்கூடிய நாள். மேலும் இன்றைய திதியாகப்பட்டது அஷ்டமி காலை 11:15 வரையும், அதன் பிறகு நவமி பிறக்கின்றது. நவமி திதிக்குரிய திதி சூனிய ராசிகள் சிம்மம் மற்றும் விருச்சகம். இவற்றிலே சிம்மத்திற்கு அதிபதியான சூரிய பகவானும் விருச்சகத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் சனியோடைய பார்வையை பெறுவதினால்
அவர்கள் திதிசூனிய கிரகங்களாக இல்லாமல் இன்றைய நாள் நன்மைகளையும் மேன்மைகளையும் அருள்வாய்ப்பார்கள். இவை இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்பு. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், பிறகு பகல் 2 மணி முதல் 3 மணி வரையும், பிறகு மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும், பிறகு இரவு 7 மணி முதல் 10 மணி வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறைவழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும், ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் கிருத்திகை இருப்பதினால் முருகனை வணங்குவதும், மேலும் கிருத்திக நட்சத்திரத்தின் அதி தேவதையான அக்னி பகவானுக்குரிய மந்திரத்தை கூறுவதும் மிக சிறப்பை தரும். அத்தகைய மந்திரம் ஓம் நங் மங் சிங் வங் அக்னி தேவாய நமக. ஓம் நங் மங் சிங் வங் அக்னி தேவாய நமக என்கின்ற மந்திரத்தை நீங்கள் முடிந்தால் 108 முறை அல்லது 1 மின் வருவதாக கூட்டி வருவது சொல்வது நல்லது. குறைந்தபட்சம் 10 முறை, அதிகபட்சம் 108 முறை கூறுங்கள். மிக சிறப்பான இத்தகைய மந்திரம் ஆத்ம காரகனாகப்பட்ட சூரியனுக்குரிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். மனோபலம், வைராக்கியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவை இன்று தான் கூற வேண்டும் என்று அல்ல, எப்பொழுதெல்லாம் மனம் சஞ்சலம் பெறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை கூறுவதும் நன்மைகளும் மற்றும் ஆரோக்கிய தேக பலமும் மற்றும் மனோபலமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய சப்த மகரிஷி கௌதம மகரிஷி. ஓம் ஸ்ரீம் கௌதம மகரிஷியை போற்றி போற்றி. குரு மந்திரத்தை கூறுங்கள், அருள் திருவருளாக நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். பொதுவாக புதன்கிழமையன்று துளசி தீர்த்தம் குடிப்பது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். அவ்வாறு வீட்டில் துளசி இருந்தால் அவற்றை சிறிது நேரம் நீங்கள் நீரிலே ஊற வைத்து அவற்றை இந்த நீரை அருந்துங்கள். துளசி இலை வீட்டில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, கொத்தமல்லி அல்லது புதினா இவற்றில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டையும் சிறிது நேரம் நீரில் ஊற வைத்து அந்த நீரையும் அருந்துங்கள். அவை இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். இன்றைய நாள் இவையே சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகளாகும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகப்பட்ட சிம்மமும் 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சகமும் திதிசூனிய ராசியாக வருவதும், 5ற்கு அதிபதியான சூரிய பகவான் சனியோடைய பார்வை பெற்று தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்திலே கரகத்திலே அமர்ந்திருப்பதும், 8ஆம் இடமும் திதிசூனிய ராசியாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைக்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய கிழமை புதன் என்றாலும் உங்களுக்கு இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற அமைப்பு வெற்றிகளை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சந்திர பகவான் மற்றொரு யோகாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்திலே காலை 7:35 பிறகு உச்சம் பெறுகிறார். 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்திலே. எனவே இன்றைய நாள் தனயோகம் மிக திருப்தியாகவே இருக்கும். ராசியாதிபதி 12ஆம் இடத்திலே இருந்தாலும் இன்றைய நாள் யோகாதிபதிகள் சந்திரனும் குருவும் பலம் பெற்றிருக்கின்ற அமைப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய நாள்.
மூன்றிலே சுக்கிரனும் ராகுவும் மிக பலம் பெற்று இருப்பதும் நான்கிலே சூரியன் புதன் மிக சிறப்பாக புதன் ஆதித்ய யோகத்தில் அமர்ந்திருப்பதும் இன்றைய நாள் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற சனியால் யோகங்கள் இருக்கிறது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு நன்மைகள் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் இருக்கக்கூடிய தினம். எண்ணங்கள் மிக தெளிவாக இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய வசீகர பேச்சு திறமையினால் இன்றைய நாள் மற்றவர்களிடம் நன்மைகளையும் அவர்களை கவர்கின்ற வகையான வெற்றிகளையும் இன்றைய நாள் நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் இங்கின்று உங்களுடைய சொற்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். பணப்புழக்கம் இன்று அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணங்கள் எளிதாக வெளிப்படுத்துவீர்கள். அவற்றிலே தயக்கமோ தடைகளோ இருக்காது. மனம் சஞ்சலம் இல்லாமல் இன்றைய நாள் சிறப்புக்குரிய பாதையிலே செல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற்றிருப்பதனால் உத்தியோகத்தில் இன்றைய நாள் உயர்வுகள் இருக்கிறது. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் எளிதாகவும் மிக அற்புதமாகவும் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மற்றபடி இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே பகமையில்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் இன்றைய நாள். மேலும் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகள் பெற மேன்மைகள் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், சிம்ம ராசிக்குரிய மந்திரம், ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருப்பதனால் வெற்றிகளும் பூர்வ புண்ணிய பலத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். மற்றபடி இன்றைய நாள் நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் ஜோதி தரிசனமும் சூரியனை பார்த்து வணங்குவதும் தொடருங்கள். ராசி மிக அற்புதமான பலத்தை பெறும். நீங்கள் அஸ்வினியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் அபாயகரமான விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது கவனமும் வாகனங்களிலே ஓட்டுகின்ற பொழுது அதிவேகமும் வேண்டாம். நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் புதிய விஷயங்கள் தாராளமாக நீங்கள் முன்னெடுத்து செயல்படுத்தலாம். பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் இன்று ஈடுபடலாம். ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வது இன்று உகந்த நாள். தாராளமாக செய்தீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் கிருத்திகளே பிறந்தவராக இருந்தால் இன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். ஆகையால் காலையிலே 7:35 வரைத்தான் மேஷராசியிலே கிருத்திக 1 பாதம் இருக்கப் போகிறது. அதற்கு முன்னதாகவே நீங்கள் சூரியனை பார்த்து வணங்குவதும் ஆதித்ய இறுதிய ஸ்லோகத்தை ஒருமுறை கேட்டு விடுவதும் நல்லது. 12 இருக்கின்ற செவ்வாயால் நீங்கள் நற்பலங்கள் பெறுவதற்கு கந்த சஷ்டி கவசத்தையும் ஒருமுறை கேட்டு விடுங்கள். கிருத்திகளே பிறந்தவர்களுக்கு இன்று ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுவதனால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சுப்பிரமணியும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது காலை 7:35 பிறகு 3 இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்து உச்சம் பெறுகிறார். நீங்கள் சந்திரனை உச்சமாக பெற்றவதனால்தான் நீங்கள் ரிஷபராசியிலே பிறந்தீர்கள். பொதுவாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் ராசியிலே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பும் இல்லாமல் சந்திரன் மிக சிறப்பாக தான் மட்டும் உச்சம் பெற்று பலமாக இருக்கின்ற இன்றைய நாள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் எளிதாக நிறைவேறும். சூழ்நிலைகள் மிக சாதகமாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் இன்று வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். 4 இடத்துக்குரிய சிம்மம் திதிசூனிய ராசியாக வந்தாலும் அவ்விடத்திற்கு அதிபதியான சூரியன் 3 இருக்கிறார். வெற்றிகள் இருக்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மை. திதிசூனிய ராசிக்கு அதிபதி 3 அமர்வது யோகமே. மேலும் தற்பொழுது 3 சூரியன் புதன் 11 செவ்வாய்
ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான பாக்கியாதிபதி சனியும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி என்று நன்றாகவே இருக்குது சூழ்நிலைகள். கோள்களும் நன்றாக உங்களுக்கு பலமாக இருக்கின்றது. எட்டிலே குரு இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பதும் கேதுவோடு சேர்த்து பெறுவதும் பாதிப்புகள் இல்லை என்றே எடுத்துக்கொள்ளலாம். ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இரண்டிலே இருக்கிறார். அங்கு அவர் ராகுவோடு சேர்த்து பெறுவது, ராகு எந்த கிரகத்தோடு சேர்த்து பெறுகிறாரோ அந்த கிரகத்துக்குரிய பலத்தை வெளிப்படுத்துவார். எனவே வார்த்தையில் மட்டும் சற்று பொறுமையும் நிதானமும் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அவசரமாக வார்த்தைகளை விட்டுவிடக்கூடிய நிலை இருக்கும். இன்று புதன்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை, எனவே இன்று நன்மைகள் இருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதிகள் சனியும் புதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் புதன்கிழமை என்று இன்று உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்றைய நாள் சிறப்பான மனநிலை இருக்கும். பொதுவாக மனோகாரகன் பலம் பெறுவதும் அசுபகிரகத்துடைய தொடர்பு இல்லாமல் இருப்பதும் யோகம் என்றால் இன்று மிக சிறப்பாக உங்களுக்கு ராசியிலே இருக்கிறார். ஆகையால் சிந்தனைகள் தெளிவாக, சூழ்நிலைகள் சுறுசுறுப்பாக, உங்களுடைய முயற்சிகளுக்கு மற்ற இடத்தில் இருந்து எந்த விதத்திலும் இடையூறுகள் குறுக்கீடுகள் இல்லாத ஒரு தினம். எனவே தனலாபம் பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று உங்களுடைய எண்ணங்கள் மிக சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டமடைய மாட்டீர்கள். வார்த்தையில் உயரதிகாரின் பேசுவது மட்டும் கொஞ்சம் அவசரத்தோடு கொட்டிவிடாமல் வைத்துக் கொள்ளுங்கள் மனதிலே. பிறகு பேசிக்கொள்ளலாம், ஆடி மாதம் முடியட்டும். அவ்வாறு சூரியனும் சனியும் ஒருவரை ஒரு பார்த்து கொள்வது தான் இத்தகைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அழுத்தமாக பதிவிடுகின்றேன். மற்றபடி உத்தியோகத்தில் இன்றைய நாள் மிக சிறப்புக்குரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இவை இன்றைய நாள் உங்களுக்குரிய யோகத்தை காட்டுகிறது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமில்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரங்களை தேடிக்கொள்ளலாம். ஏழாம் இடத்தை உச்சம் பெற்ற சந்திரன் பார்க்கிறார். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை அன்பும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். உச்சம் பெற்ற சந்திரன் ராசியிலே இருப்பதினால் எனவே இன்றைய நாள் ஒரு சிறப்புக்குரிய நாளாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி எல்லாம் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நன்றாகவே இருக்கிறது. மேலும் உங்களுடைய எண்ணங்கள் இன்று வெற்றி பெற, மேன்மை பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் இன்று உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதனால் ஓம் அரீம் க்ளீம் ஸ்ட்ரீம் இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். உங்கள் ராசி பலம் பெறும். நீங்கள் கிருத்திகையில் பிறந்தவராக இருந்தால் இன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள். ஆகையால் நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அதிதேவதையான அக்னி தேவனை வணங்குங்கள். மேலும் முருகனையும் இன்றைய நாள் வணங்குங்கள். மிக சிறப்புக்குரிய பலத்தை உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று வழிபடுவதன் மூலம் பெறுவீர்கள். அவை இன்று சிறப்பை தருகிறது. காரிய வெற்றி இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்று புதிய பொருட்கள் வாங்குவதற்குரிய ஒரு சிறப்பான நாள். ஆகையால் இன்று அதற்குரிய முனைப்பை தாராளமாக காட்டலாம். வாகன சம்பந்தப்பட்ட துறையிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு இன்று யோகமே. மேலும் வாகனங்கள் வாங்குவதற்குரிய நாளாகவும் நன்றாக இன்று இருக்கிறது. நீங்கள் மிருகசிரீஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்று காரியங்கள் சற்று இழிப்புறையாக இருந்தாலும் வெற்றிகளுக்குரிய ஒரு அனுகூலமான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அவரையும். முதலில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம், ஆனால் இறுதியில் வெற்றிகள் இருக்கிறது இன்றைய தினம். ஆகையால் இன்றைய நாள் சிறப்பே. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் இவ்வாறு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சுப்பிரமணியும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றாம் இடமாகப்பட்ட சிம்மம், ஆறாம் இடமாகப்பட்ட விருச்சகம் திதிசூனிய ராசிகளாக வருகின்ற இன்றைய தினம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகளுக்குரிய ஒரு அற்புதமான அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது.
மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனோடைய கிழமை இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் 12 இடத்திலே காலை 7:35 பிறகு வந்து உச்சம் பெறுகிறார். பொதுவாக 12 இடத்திலே சந்திரன் இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் உங்கள் ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை அவர் 12 இடத்தில் உச்சம் பெறுகிறார், 2 அதிபதி. எனவே தனவரவு மிக திருப்தியாக இருக்கும். அதே சமயத்தில் சுப செலவுகளும் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கும். பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இன்றைய நாள் அவ்வாறு உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் அன்புக்குரியவர்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் செலவினங்கள் மகிழ்வோடு செய்வீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்கு 2 இடத்திலே ராசியாதிபதியான புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை பெற்று இருப்பதும் யோகாதிபதியான சனியும் ராசியாதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற அமைப்பு இருக்கிறது என்றால் அட்டமத்திலே சனி இருக்கிறார், 7 குரு பலமாக ஆட்சி பெற்று கேதுவோடு சேர்க்கை பெற்றாலும் 8 சனி இருக்கின்ற அமைப்பு அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வருவதும் பாடலை கேட்டு வருவதும் உங்களுடைய கடமை. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 2 இடத்திற்கு அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே மனம் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, சுறுசுறுப்பான மனநிலை இருக்கும். எந்த ஒரு செயலையும் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். இவையால் இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மிக திருப்தியாக இருக்கும். ராசிக்கு 7 குரு அமர்வது மட்டுமல்லாமல் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் லாபஸ்தானமான 11 இடத்தையும் ராசியும் 3 இடமான முயற்சி வெற்றி ஸ்தானத்தையும் பார்ப்பது இவற்றினால் இன்றைய நாள் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. புதிய சிந்தனைகள் தோன்றும், அவற்றை செயல்படுத்துவதிலே நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். சக ஊழியர்களுடைய சிறப்பான ஒத்துழைப்பினால் பாராட்டுகின்ற வகையாக உங்களுடைய பெயர் இன்று புகழ் பெறும். எனவே இன்றைய நாள் நன்மைகள் இருக்கிறது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே பகமையில்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷத்துக்குரிய நாள், கொஞ்சம் செலவுகளும் செய்யக்கூடிய நாள், இருந்தாலும் மகிழ்ச்சியே. இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள், ராசி பலம் பெறும். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். இன்றைய தினம் நீங்கள் மிருகசீசன நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள் அனுகூலமான வெற்றிகளுக்குரிய பாதையிலே செல்லும். எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். நீங்கள் திருவாதிரையில் பிறந்தவராக இருந்தால் கொஞ்சம் காரியங்களிலே அலைச்சல் இருக்கும். எந்த ஒரு செயலும் மனதிற்கு ஏற்றவாறு மிக எளிதாக முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுத்தீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கிறது இன்றைய தினம். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளுக்குரிய நாள். புதிய முயற்சிகள் எடுங்கள், வெற்றிகள் இருக்கிறது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் 11 இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். பொதுவாக ராசியாதிபதி பலமாக இருந்தாலே அன்றைய நாள் சிறப்புகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள். உங்களை பொறுத்தவரை சந்திரன் ராசியாதிபதி 4. எனவே மாதத்தில் 10 நாட்களுக்கு மேல் அவர் சிறப்பாக இருக்கின்ற பாக்கியசாலி நீங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கிறார். ஏனெனில் சந்திரனோடு வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பு இல்லை. சேர்க்கை, பார்வை போன்றவை எவையும் இல்லை. ஆகையால்
உச்சம்பெற்ற சந்திரன் மிக சிறப்பான நற்பலன்களை இன்றைய நாள் உங்களுக்கு அருள் பாவிப்பார். மேலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார், அவை சிறப்பு. மேலும் சூரியன் உங்கள் ராசியிலே தற்பொழுது இருக்கிறார், புதனோடு சேர்க்கை பெற்று. எனவே புதன் ஆதித்ய யோகம் இன்று நற்பலன்களை கொடுக்கும். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு சீரான சிந்தனைகளும் முயற்சிகளிலே தடைகள் இல்லாத ஒரு தினமாகவும், எந்த ஒரு விஷயத்திலும் மன சஞ்சலங்கள் இல்லாத வெற்றி பாதையிலே வீர நடை போடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தனலாபம், தனயோகம், பணபுழக்கம் போன்றவைகள் மிக திருப்திகரமாக இருக்கும். ஏழிலே கண்டசனி நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கத்தான் போகிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வருவது உங்களுடைய கடமை. யோகாதிபதிகள் உங்களுக்கு குரு மற்றும் செவ்வாய். செவ்வாய் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும், குருவாகப்பட்டவர் ஆறிலே ஆட்சி பெற்றிருப்பதும் யோகாதிபதிகள் பலமாக இல்லை என்றாலும், அவர்களை விட உங்கள் ராசியாதிபதி பலமாக இருக்கின்ற இன்றைய நாள் யோகத்தை கொடுக்கும். எனவே தொழில் வியாபாரம் சிறப்பு என்றால் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்ல விதமான நன்மைகளும் சூழ்நிலைகளும் இருக்கும். இன்றைய நாள் உயரதிகாரிகளுடைய இணக்கமான நட்பும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் மற்றவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பும் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாள், சஞ்சலங்கள் இல்லாத ஒரு அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமையில்லை. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி பலமாக இருப்பதனால் தாராளமாக வரன்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய துறைகளிலே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ரிஷப ராசிக்குரிய மந்திரம், ஓம் அரீம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள், பறவைகளுக்கு நீர் வைப்பது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்றவை ராசி பலன் தரும். இன்றைய தினம் நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் காரியங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் எந்த ஒரு முக்கிய செயல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் உங்களுடைய குருமார்களையும் குலதெய்வத்தையும் கணபதியும் ஒரு முறை மனதார தராசனை செய்து அதன் பிறகு நீங்கள் பயிற்சி முயற்சிகள் எடுங்கள், வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் எந்த ஒரு செயலும் சேமமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இவை இன்றைய நாள் நன்மைகளை கொடுக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சுபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசி திதிசூனி ராசியாக வந்தாலும் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் பனிரெண்டிலே இருக்கிறார். நான்காம் இடமாகப்பட்ட விருச்சகமும் திதிசூனி ராசியாக வந்து அந்த வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் எட்டிலே இருக்கிறார். கெட்டவன் கேட்டிலில் கேட்டிலும் நன்மைகளுக்குரிய நாள் இன்றைய நாள். ஐந்திலே குரு மிக அற்புதமாக அமர்ந்து பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ராசியும் பார்க்கிறார். இன்றைய தினம் சந்திரன் பத்தாம் இடத்தே காலை 7:35 பிறகு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதும், ராசியாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதும் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், திட்டங்களிலே வெற்றி இவையெல்லாம் கிடைக்கும். ராசியாதிபதி 12 இருக்கிறார், சனியோடைய பார்வையை பெறுகிறார். எனவே மிக விரைவில் மாற்றம் இருக்கிறது. ஆடி மாதம் முடிகின்ற தருவாயில் இருக்கிறீர்கள். எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகையை ஈடுபடுத்துவது முடிந்தவரை ஆடி மாதம் முடிந்த பிறகு பார்த்து ஆவணையிலே செய்வதே நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக திருப்திகரமாகவே இருக்கும். புதன் கிழமையாக இருப்பதும் சூரியனோடு சேர்க்கை பெற்று இருப்பதும் அவரே உங்களுக்கு தனம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதி.
ஐந்திலே குரு, பதினொன்றிலே சுக்கிரன் மற்றும் ராகு மிக சிறப்பாக இருக்கின்ற அமைப்பு தொழில் வியாபாரத்தில் சிறப்பை தரும் என்றால் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உயர்வை தரும். உயரதிகாரிகளும் சற்று தற்பொழுது மன கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. அது சனி சூரியன் பார்த்து கொள்வதனால் வேறு வழியில்லை. இருந்தாலும் இவற்றிற்குரிய மாற்றம் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கிறது. தவறில்லாத நாளாக இன்றைய நாள் அமையும். வெற்றிகள் இருக்கிற நாள் இன்றைய நாள் அனுகுலமே. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை, அவ்வாறு சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கிறது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய நாள் இன்றைய நாள், சந்தோஷம் நிறைத்திருக்கும். மேலும் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகள் பெற, மேன்மைகள் பெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்துக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐ சௌம். அந்த ராசிக்குரிய மந்திரத்தை கூறுங்கள், எண்ணங்கள் நிறைவேறும். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் ஜோதி தரிசனம் சூரியனை வணங்குவது ராசி பலம் பெறும். இன்றைய தினம் நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் புதிய முயற்சிகள் ஈடுபடுகின்ற பொழுது கவனமும், வாகனங்களில் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். அபாயகரமான விஷயங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்கள். நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் புதிய முதலீடுகள் தாராளமாக செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இன்று ஈடுபடுவது வெற்றிகளையும் லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். தாராளமாக இன்று புதிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுவது வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியனுடைய நட்சத்திரமே இன்று நடைபெறுகிறது. ஆகையால் காரிய வெற்றிகள் இன்றைய நாள் இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது காலை 7:35 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு லாபாதிபதியான சந்திர பகவான் 8 இடத்தில் இருந்து 9 இடத்துக்கு பெயர்ச்சியாகி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உச்சம் பெறுகிறார். லாபாதிபதி மிகவும் பலம் பெறுகிறார். வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பு மனோகாரகனாகப்பட்ட சந்திரனுக்கு இல்லை. பார்வை, சேர்க்கை போன்றவைகள் இல்லாத நாள் இன்றைய நாள் என்பதனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு லாபத்துக்குரிய யோகத்துக்குரிய நாள். புதிய முயற்சிகள் தைரியமாக இன்று எடுங்கள். கிழமை புதன், உங்களுக்கு சாதகத்துக்குரிய ராசியாதிபதி கிழமை. 10 சுக்கிரன் ராகு, 11 சூரியன் புதன், மேலும் 5 யோகாதிபதியான சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். இத்தகைய நிலை இன்றைய நாள் ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்தீர்கள் என்றால் வெற்றிகள் கிடைக்கும். நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மிக திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றிகளை பெறும். மனதிலே நினைப்பதை வெளிப்படுத்துங்கள். தட்டினால் திறக்கப்படும். இன்றைய நாள் தட்டுங்கள், திறந்துவிடும். ஆகையால் இன்றைய நாள் அதற்குரிய சாவி உங்களுடைய கைகளிலே எண்ணங்களிலே இருக்கிறது. போட்டு பாருங்கள், வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாள். மற்றபடி உத்தியோகத்தில் இன்று உயர்வுகளுக்குரிய நன்மைகளுக்குரிய நாள், எனவே மேன்மைகள் இருக்கிறது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே, பகமை இல்லை, அவ்வாறு சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரங்களை தேடிக்கொள்ளலாம். காலை 7:35 பிறகு விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். நேற்றைய தினம் இருந்த மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் இன்றைய நாள் இருக்காது.
இன்றைய நாள் சந்தோஷத்தை நிரம்பக்கூடிய நாளாக மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரை உன்னை எங்கள் எண்ணங்கள் மேன்மை பெற வெற்றிகள் பெற உங்கள் ராசிக்குரிய மந்திரமே கிழமை புதனாக இருப்பதினால் ஓம் ஸ்ரீம் ஐ சௌ இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள், ராசி பலம் பெறும். இன்றைய தினம் நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரமே இன்று முருகனை இன்று வணங்குங்கள், நட்சத்திரம் பலம் பெறும். நீங்கள் அஸ்தத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய செயல்கள் ஈடுபடலாம், புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய நாள் இன்று நல்ல நாளாக இருக்கிறது. ஆகையால் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதாகவோ விற்பதாகவோ இருந்தால் இன்றைய நாள் நன்மைகளை கொடுக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று ஈடுபடலாம். நீங்கள் சித்திரையில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் சற்று வேலையில் இழுப்பறி இருந்தாலும் வெற்றிகள் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். ஆகையால் தைரியமான முக்கிய முடிவுகளை ஈடுபடுங்கள், வெற்றிகள் இன்று இறுதியாக வெற்றியாகவே உங்களுக்கு கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது காலை 7:35 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம். பத்தாம் இடம் என்கின்ற கர்மஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு 8 அமர்ந்தாலும் அவர் அங்கு உச்சம் பெறுவார். இருப்பினும் மனோகாரகன் 8 அமர்கின்ற பொழுது மனதிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே முடிவெடுப்பதிலே ஒரு தடுமாற்றம் ஒரு அழுத்தம் இருக்கும். எனவே இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய முக்கிய முடிவுகள் எடுப்பது முதலீடுகள் செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் 9 இடத்திலும் 10 இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பது சிறப்பு. 6 செவ்வாய் இருப்பதும் யோகம். என்றாலும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பண விஷயத்திலே கொடுக்கல் வாங்கலிலே கவனமும் முழுமையாக நீங்கள் உங்கள் செயல்களை நீங்கள் முனைப்பை காட்டுவதும் மற்றவர்களிடம் நம்பி பொறுப்பை ஒப்படைப்பாமல் இருப்பதே சார சிறந்தது. உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்கள் உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் மனதை ஈடுபடுத்தாமல் இன்று முழு கவனமும் உங்களுடைய விஷயங்கள் மட்டும் இருப்பது நல்லது. மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் அன்பு பாசம் இருக்கும். கணவன் மனை உறவிலே எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை அன்பும் பாசமும் அவற்றிலெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. தேவையில்லாமல் மனதிலே ஒரு அழுத்தம் இருக்கும், வேண்டாம். எல்லாவற்றும் இன்று நன்றாகவே உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் இன்று நல்ல விதமான முன்னேற்றத்தை பெற யோகத்தை பெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற பாக்கிய ஸ்தானத்துக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள், ராசி பலம் பெறும். மேலும் இன்றைய நாள் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் எந்த ஒரு செயலும் சற்று இழுப்பறைகள் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மனதிலே முழுமையாக குருமார்களையும் சித்தர்மார்களையும் பிரார்த்தனை செய்து எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் இருக்கிறது. நீங்கள் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் காரியங்கள் கொஞ்சம் இழுப்பறையாக இருக்கும். நினைக்கின்ற செயல் மிக எளிதாக முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு காரியங்கள் சாதகமாகவே முடியும். எவ்விதத்திலும் பாதிப்புகள் பெரிய அளவிலே இருக்காது. முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கலாம். நன்மைகள் இருக்கிறது. இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே.
உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்கள் ராசி திதிசூனிய ராசியாக வந்தாலும் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஐந்திலே அமர்ந்து சனியோடைய பார்வையை பெறுகிறார். எனவே இன்றைய நாள் சற்று மனம் ஒரு அழுத்தத்தில் இருக்கும். இருந்தாலும் வெற்றிகள் இன்றைய நாள் மிக எளிதாக அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. பாக்கியாதிபதியான சந்திர பகவான் காலை 7:35 பிறகு ராசிக்கு ஏழாமிடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். சந்திரன் மனோகாரகன், வேறு எந்த கிரகத்துடைய தொடர்பும் இல்லை சந்திரனுக்கு. உச்சம் பெற்ற சந்திரன் மற்றொரு யோகாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தை கிருத்திகள் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய தினம் முருக வழிபாடு செய்வது யோகத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியிலே பிறந்த நீங்கள் அவை செய்வது மிக நல்ல பலன்களை உங்களுக்கு இனிவரும் நாட்களிலும் கொடுக்கும். கந்த சஷ்டி கவசத்தை இன்று கேட்டுவிடுங்கள். மிக சிறப்புக்குரிய நன்மைகளை இனிவரும் நாட்களிலும் பெறுவீர்கள். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் சற்று சோர்வாக உணர்வீர்கள். எந்த ஒரு செயலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தட்டி கழிக்கும் மனோபாங்கு இருக்கும். அத்தகைய மனோபாங்கை வைத்துக் கொள்ளாதீர்கள். யோகமான நாள் இன்றைய நாள், எல்லாவற்றிலும் சாதகமாக இருக்கிறது. நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே இன்று நல்ல செயல்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நன்மைகள் இருக்கிறது. எனவே தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக திருப்திகரமாக இன்று இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் முக்கிய முடிவுகள் தாராளமாக இன்று நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் நன்மையே. கிழமை புதனாக இருந்தாலும் இன்றைய நாள் சந்திரன் ராசியை பார்க்கிறார். அத்தகைய சிறப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ராசியை வேறு எந்த கிரகமும் பார்க்கவில்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் இன்று உயர்வுகள் இருக்கிறது. மேலதிகாரிகளோடும் சற்று மனவெறுப்பாடுகள் இருந்து வந்த நிலை மாறும். இன்றைய தினம் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். சக ஊழியரிடம் அவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாதகமே இன்றைய நாள். ஆகையால் சிறப்புகள் இருக்கிறது இன்றைய நாள். குடும்பத்தில் இன்று சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை பகமை இல்லை என்று நட்பே. அவ்வாறு சிறப்பே இன்றைய நாள். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரங்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை அருமையான சந்தோஷமான நாள் இன்றைய நாள். மகிழ்ச்சி உங்களுடைய துறைகளிலே இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற சந்திரன் உச்சம் பெற்ற ராசிக்குரிய ரிஷபராசிக்குரிய மந்திரம் ஓம் அரி க்ளீ ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள், யோகங்கள் பெறும். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள், பறவைகளுக்கு நீர் வேயுங்கள், ராசி பலம் பெறும். இன்றைய தினம் நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் காரிய வெற்றிகள் இன்றைய நாள் இருக்கிறது. தைரியமான முக்கிய முடிவுகளை இன்று எடுங்கள். வெற்றிகள் நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகம் இன்றைய நாள். நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் காரியங்கள் செய்வதற்கு முன்னால், முக்கிய காரியங்கள் செய்வதற்கு முன்னால் உங்களுடைய குலதெய்வத்தையும் கணபதியும் ஒருமுறை மனதார பிரார்த்தனை செய்து ஆரம்பியுங்கள். வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சேமமான நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். எனவே நல்ல முடிவுகள் எல்லாம் இன்று எடுக்கலாம். நன்மைகள் இருக்கிறது. இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் ராசிக்கு 9 சிம்மம் திதிசூனி ராசியாக வருவதும், அவ்விடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 8 இருப்பது கெட்டவன் கேட்டில் கிட்டிடும் நன்மை என்றால், 12 திதிசூனி ராசியாக வருவது அத்தகைய யோகங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தினம். ராசிக்கு 8 அதிபதியான சந்திர பகவான் இன்றைய தினம் காலை 7:35 பிறகு 6 உச்சம் பெற்று அமர்கிறார். சந்திரன் 6 அமர்வது யோகமே. எனவே
மனோக்காரகன் சந்திரன் பலமாக இருப்பதும் வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பும் இல்லாமல் இருப்பதும் மனம் தெளிவாக சிந்தனைகள் சீராக உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனோபாங்கு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஜென்மகுரு மற்றும் இரண்டிலே சனி இருக்கிறது. ஆகையால் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வருவது உங்கள் கடமை. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உழைப்பின் மகத்துவம் இன்று வெளிப்படும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். வலிமை வல்லமையை கொண்டு தனலாபம் தனயோகம் பணபுழக்கம் திருப்தியாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கும். இவை இன்றைய நாள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியே. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு எதிரிகளுடைய ஆதிக்கம் இன்று இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் இன்று உங்களுடைய உழைப்பு மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறும். இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுடைய நற்செயல் செய்யக்கூடிய நாளாக வெற்றிகள் பெறக்கூடிய தினமாக இருக்கும். எனவே இன்று அனுகுலமே. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகள் பெற மென்மைகள் பெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பத்தாம் அடப்புக்குரிய கன்னிராசிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது மற்றும் ஜோதி தரிசனம் செய்வது மற்றும் சூரியனை பார்த்து வணங்குவது எப்பொழுதும் ராசி பலம் பெறும். இன்றைய தினம் நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் முக்கிய முடிவில் எடுக்கின்ற பொழுது கவனமும் அபாயகரமான விஷயம் ஈடுபடுவது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வும் வாகனங்களை ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் பண முதலீடுகள் தாராளமாக இன்று செய்யலாம். பண விஷயங்களில் ஈடுபடுத்துவது இன்று உகந்த நாளாக இருக்கிறது. வெற்றிகள் நன்றாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்று உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியாதிபதி குரு என்றால் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன், அவருடைய மற்றொரு நட்சத்திரமான கிருத்திகை இருப்பதனால் நன்மைகள் இருக்கிறது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு எட்டாம் இடமாகப்பட்ட சிம்மமும் பதினோராம் இடமாகப்பட்ட விருச்சகமும் திதிசூனி ராசியாக வருவதும் விருச்சகத்திற்கு அதிபதியான செவ்வாய் மூன்றிலே அமர்ந்திருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகளுக்குரிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ஐந்திலே காலை 7:35 பிறகு உச்சம் பெற்று அமர்கிறார். வேறு எந்த கிரகத்தோடைய பார்வை சந்திரனுக்கு இல்லை. மனோகாரகன் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. எனவே எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், சிந்தனைகள் சீராக இருக்கும், புதிய முயற்சிகளிலே தைரியமாக ஈடுபடுவீர்கள். அவற்றினால் நன்மைகள் இருக்கிறது இன்றைய தினம். ஜென்ம சனி 12 குரு மற்றும் கேது இருந்தாலும் இன்றைய நாள் ராகு 6 இருக்கின்ற அமைப்பும் அவரோடு யோகாதிபதி சுக்கிரன் சேர்ந்திருக்கின்ற நிலை கிழமை புதன் உங்களுக்கு சாதகமானது. இவையெல்லாம் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் நல்ல விதமான மனநிலை இருப்பதனால் லாபங்களும் மற்றும் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகளையும் என்று பெறுவீர்கள். மனதிற்கு ஏற்றவாறு இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவே உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை சுறுசுறுப்பு, செயல்களிலே உற்சாகம், எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்கள் தடைகள் இருந்தாலும் அவற்றை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் உங்கள் வேலையிலே மிக கவனமாக வெற்றிகளை பெறுவீர்கள். இவை இன்றைய நாளுக்குரிய உயர்வை காட்டுகிறது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் இன்றைய நாள் நன்றாக இருக்கிறது என்றாலும் சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதனால் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாள் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை சூரியன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம். நிதானத்தோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் நன்றாகவே உங்களுக்கு இருக்கும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய துறையிலே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சந்திரன் உச்சம் பெற்ற ரிஷபராசிக்குரிய மந்திரம் ஓம்
அரி க்ளி ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். ராசி பலம் பெறும். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள், மேலும் பலம் பெறும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சற்று மனம் ஒரு அழுத்தத்தோடு இருக்கும். இருந்தாலும் காரிய வெற்றிகள் இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய, அவற்றிலே நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகமான நாளாக இருக்கிறது. வாகனம் சம்பந்தப்பட்ட துறையிலே இருப்பவர்களுக்கு இன்று யோகமே. நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் சில தடைகள் முன்னதாக ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பு என்கின்ற அவற்றின் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்குலம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கு ஏழாம் இடமாகப்பட்ட சிம்மம் திதிசூனி ராசியாகவும் பத்தாம் இடமாகப்பட்ட விருச்சகமும் திதிசூனி ராசிகளாக வருகிறது. இன்றைய நாள் சற்று வார்த்தைகளிலே கோபமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று அவசரம் வேண்டாம். மனம் ஒரு அவசரமான ஒரு நிலையிலே அழுத்தம் பெறும். எந்த ஒரு காரியத்தையும் மிக வேகத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கும். கொஞ்சம் பொறுமை வேண்டும். ராசிக்கு அதிபதி 12 இருந்தாலும் இன்றைய நாளும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜனையும் தொடர்ந்து வணங்கி வருவீர்கள் என்பதை நான் அறிவேன். இன்றைய நாளை பொறுத்தவரை யோகாதிபதிகள் பலமாக இருக்கிறார்கள். சுக்கிரன் 5 மற்றும் 6 சூரியன் புதன் மிக சிறப்பாகவும் 11 குரு கேது பலமாகவும் இருக்கின்ற அமைப்பு. இன்றைய நாள் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை. சூரியன் உங்கள் ராசியாதிபதியான சனிக்கு பகை. தற்பொழுது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். சனி 12 இருக்கிறார், ஆனால் சூரியன் 6 பலமாக இருக்கிறார். எனவே இன்று உயர் அதிகாரிகளிடமும் உங்களை விட உயர்ந்த பொறுப்புகளை இருக்கின்றவர்களும் பழகுகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமையோடு பழகுங்கள், பேசுங்கள். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று மிக சிறப்புக்குரிய தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அமையும். எலரிய சனியாக இருந்தாலும் இருக்கத்தான் போகிறது. அதற்காக மற்ற கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கின்ற பொழுது யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். தசாபுத்தி அந்தரங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகையால் இன்றைய நாள் பணப்புழக்கம் திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று உயரதிகாரியிடம் கொஞ்சம் பொறுமையும் மற்றும் அவர்கள் சொல்கின்ற செயல்களுக்கும் சொற்களுக்கும் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசாதாரணமாக இருந்திராமல் இருங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் இன்று உயர்வுகள் உள்ள நாள் உங்களுக்கு. குடும்பத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனை உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்று நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் வார்த்தையிலே அன்பு காட்டுவதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகள் பெற, இன்று செயல்கள் மேன்மைகள் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பூர்வ புண்ணியஸ்தானமான 5 இடத்துக்குரிய மந்திரம் ஓ ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றிகள் நிச்சயம் இருக்கிறது. மேலும் நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் ஒவ்வொரு செயலும் கொஞ்சம் இழுப்பறி இருக்கும், எல்லாவற்றிலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உழைப்பை நம்பக்கூடிய உங்களுக்கு இன்று வெற்றிகள் இருக்கும். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் காரிய வெற்றிகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். தைரியமான முடிவுகள் எடுங்கள், நன்மைகள் இருக்கிறது. இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்குலம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக.
தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஐந்தாம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் காலை 7:35 பிறகு மூன்றிலே உச்சம் பெறுகிறார். மூன்றிலே சந்திரன் இருப்பது மிக சிறந்த யோகம் என்றால், உங்களுக்கு உச்சம் பெற்ற சந்திரன் வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பு இல்லை. வேறு கிரகத்தோடைய பார்வை சேர்க்கை இல்லாத நாளாக இன்று இருப்பதனால் மனம் மிக தெளிவாக, சிந்தனைகள் சீராக சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் தங்கு தடையின்றி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் மிக முக்கிய முடிவுகளை தாராளமாக இன்று எடுங்கள். அவற்றினால் இன்று உங்களுக்கு யோகமே இருக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக திருப்திகரமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். எனவே நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே இன்றைய நாள் செயல் செய்வதற்குரிய யோகமான தினம். எனவே நன்மைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்களெல்லாம் தடைகளின்றி நிறைவேறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். உயரதிகாரிகளிடம் சாதகமான பதில்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்மைகள் இருக்கிறது. இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்குரிய எழுச்சியை காட்டுகின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. ராசிக்கு 6 சிம்மம் திதிசூனி ராசியாக வருவது எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அவர்கள் ஆதிக்கம் இவ்விதத்திலும் இருக்காது. ஆகையால் திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை அன்பும் பாசமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய துறைகளிலே மேலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் புதன் பகவான் ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் சவுண்ட். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் பறவைகளுக்கு நீர் வைப்பது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது எப்பொழுதும் ராசி பலம் பெறும். இன்றைய தினம் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் காரியங்கள் இன்று வெற்றிகள் பெறும். புதிய முடிவுகள், புதிய விஷயங்களில் ஈடுபடுங்கள். வெற்றிகள் சாதகமாகவே உங்களுக்கு வரும். நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த ஒரு முக்கிய செயல்கள் செய்வதற்கு முன்னால் உங்களுடைய குலதெய்வத்தையும் கணபதியும் வணங்கிவிட்டு செயலை ஆரம்பியுங்கள். நன்மையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் காரியங்கள் உங்களுக்கு சேமமான வெற்றிகளை கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இன்றைய நாள் புதிய விஷயங்கள் ஈடுபடுவதிலே நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கிறது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே இன்றைய பலன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரும், காகபுஜண்டர் சித்தரும், கருவூரார் சித்தரும், நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம், யோகம் மற்றும் நல்ல பாக்கியத்தையும் என்று அருள் பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.